மதுரை வேலம்மாள் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்று மையம். விநாயகனே, உனி தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 புரட்டாசி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இந்த ஜப்பானில் ஜாக்கிசான் கூப்பிட்டாக, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, என்ன கலர் கலராக ரீல் விடுறேன்னு நம்மளை மட்டம் தட்டுற விதத்தில் சில வார்த்தைகள், கேலி கிண்டல், நையாண்டி நம்மளை பண்ணும்போது நமக்கு தான் நம்ம ஈகோவை தொட்டா, அந்த எக்கோவை தொட்டா பிடிக்காது இல்லை, கோபம் அப்படி வரும்ல. இன்னைக்கு நம்ம மனோநிலையை கோபப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காகவே சில காரியங்கள் நம்ம உடன் இருப்பவர்களே செய்யும் பொழுது ஒரு பகை, ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சொல்வதற்கான அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, சார் என்ன பண்ணும் சார், டக்குன்னு சொல்லுங்கள் சார். இதை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானையும் அழுத்தலாம், நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். இந்த நிகழ்ச்சி ஒரு வருடத்திற்கு மேலாக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நேயர்கள் ஆகிய நீங்கள் கொடுத்து வர ஆதரவு, சக்தி விகடன் நிறுவன குழுவினர்களினுடைய அற்புதமான செயல்கள். ஒரு நாள் கூட விடுப்போ இல்லை தடையோ இல்லாத அளவிற்கு கடைசி நிமிஷத்தில் கூட சீராக ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் உங்களை வந்து சேர்ந்துட்டுருக்கு. நிறைய அலைபேசியில் நேயர்கள் விளக்கங்கள் கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, கமெண்ட்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை, நேயர்களோட ஆதரவை சக்தி விகடன் நிறுவனத்திற்காக நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப சிறப்பானது ஒரு ஆன்மீக ஜோதிட சேவையை இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸில் இவ்வளோ சிறப்பாக உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறதுங்கிறதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம நேயர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் சார்? இன்னைக்கு முருகப்பெருமானோட தரிசனம், முருகனோட சன்னதியில் வளம் வரதோ, முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனைகள் செய்கிறதோ, வேகமாக மயிலுடன் வளம் வரதோ, இந்த உண்டியல் உண்டியல்னு ஒன்று இருக்கும், 10-20 அந்த உண்டியலில் நம்ம தாராளமாக நம்மளுடைய பொருளாதார ஒரு தொகையை மன விருப்பத்துடன் டெஃபினட்டாக போடலாம், தாராளமாக செய்யலாம். இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸப்ஷன்கிறத அந்த முருகப்பெருமான் உங்களுக்காக வாங்கி கொடுப்பார். உங்களை யாரும் நக்கல் நையாண்டி செய்வதற்கான சாத்தியத்தை குறைத்து கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும், இதை கேட்கறதுக்கு தானே காத்திருக்கேன் கார்த்திக் சார். மேஷராசி நேயர்களுக்கு சொல்லாத சோதனை அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு உங்களோட புகழையோ பெருமையோ எங்கேயாவது பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் அதை தவிர்த்துறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையா மேஷராசி நேயர்கள் வச்சுக்கலாம். குழந்தைகள்கிட்ட கண்டிப்பு, குடும்ப உறவுகள்கிட்ட கெடுபுடியான விஷயங்கள், நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் சொல்கிறேன் நான் பார்க்க சொல்கிறேன் நீ பாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா விமர்சனங்களுக்கும் கொஞ்சம் இம்சைகளுக்கும் உள்ளாக வேண்டிய ஒரு நாளாக இருந்துடும். அடுத்திருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சும்மாவே நமக்கு மன சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் போட்டி பொறாமையாகவே இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு நாளில் இந்த போட்டி பொறாமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த என்வின்னு சொல்லுவாங்க, அவர் அதை வாங்கிட்டாராம், இவர் இதை வாங்கிட்டாராம், இவங்க இதை செஞ்சுட்டாங்களாம், அவங்களுக்கு அதை செஞ்சுட்டாங்களாம், இதை பற்றின செய்திகள் நமக்கு நிறைய தொடர்ந்து கிடைத்துக்கிட்டே இருக்கும். அவரவர்களுடைய கர்ம பலனை அவரவர்கள் அனுபவிக்கணும். ஒருத்தருக்கு கடன் நேரம் ரொம்ப, இன்னொருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும். இந்த ஒப்பீடு, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ், இந்த அடுத்தவங்களை பார்த்து இந்த குழந்தை மாதிரி நீ படி, இந்த அவளை மாதிரி நீ பண்ணு, உதாரணமாக எடுத்துக்கிறது நல்லது. பட் அவரை போலவே செய்யணுங்கிறதுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக நம்ம பிறந்திருக்கணும் இல்லை. இதை ரிஷபராசி நேயர்கள் மனதில் உள்வாங்கணும். அவரவர்களுடைய கர்ம பலன் ஏதோ அதை அவர்கள் தேடணும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நக்கல் நையாண்டிகள், கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறது, அட யாருப்பா சொன்னா நம்மளு தானே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தினால் குடும்ப விரிசல்கள் அதிகமாகும். வார்த்தைகளில், பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம்ங்கிறது வேணும். சபையில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை உண்டு,
திடீர் தன ஆதாயங்கள், திறமைக்கான பரிசு, திறமைக்கான பாராட்டுகள், சபையில ஒரு கௌரவம் அப்படிங்கிறது நிறைந்து இருப்பதற்கான ஒரு அமைப்பு இன்னைக்கு நாளில் மிதனராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்த இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேக வேகமாக காரியம் செய்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பொருளாதார பாரம் அப்படிங்கிறத உணர்வதற்கான ஒரு தருணமாக இருக்கும். மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள், வரவு செலவை சீர் செய்கிறது, வரவு செலவை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, பணம் வரலன்னா ஒரே ஒரு கவலை, பணம் வரல. பணம் வந்துருச்சுன்னா யாருக்கு பங்கு போடுறது, எப்படி பங்கு போட்டு கொடுக்கறது? பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடான்னா, உங்கள் பானையில் சோறு இல்லை அப்படின்னா எந்த பூனையும் உங்கள் வீட்டை எட்டி பார்க்காத கடகராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாரம்பரியமான ரகமான தானியங்கள், ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், அவர் இப்போ ஏற்பட்டவராம், இவர் இப்போ ஏற்பட்டவராம், நம்ம இன்னா வகைராவாம், இன்னாரோட பேர பிள்ளையா, நம்மளுடைய ஒரு தலைமுறையினுடைய ஒரு வரலாற்றை திரும்பி பார்ப்பதற்கான அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நல்ல உண்டு. நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறதும், புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் பண்ணுறதும், பெரிய மனிதர்களை சந்திக்கிறதும், அவங்க கிட்ட அலைபேசியில் உரையாடுறதும், சேவை நிறுவனத்தில் இருப்பவர்களுக்காக ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து அந்த விஷயமா கேட்கறது, ஈவன் ஜோதிடர், மருத்துவர்கள், ஒரு வழக்கறிஞர், இல்லை ஒரு ஆடிட்டர், ஏதோ ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவரை சந்தித்து அவருக்காக ஒரு பொருளாதார விரயத்தகைவதற்கான அமைப்புகள் உண்டு. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு நிம்மதி, எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்காக பிறக்கும். நம் பிள்ளைகளை பார்த்து நாம் தவறு என்று சொன்னால் நாம் தவறு சிம்மராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சொல்கிறதே செய்வேன், செய்கிறத சொல்வேன், இன்னைக்கு நாளில் அடிக்கிற பால்லாம் சிக்ஸ் தான், தைரியமாக இறங்கி போய் அடிங்க, யார் யாரை திட்டணுமோ திட்டுங்க, கொஞ்சம் பார்த்து கழுவி ஊற்றுங்க, ரொம்ப கழுவி ஊற்றிடாதீங்க. நேரங்காலம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்மளை எழுத்து பேசாமல் இருக்காங்கிறதுக்காக டம் 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 டம்னு கலையில் கொட்டணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ரெண்டு கொட்டு கொட்டிட்டு போப்பா போய் தொலைறான் போ அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு. கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னா பின்னாடி நமக்கும் இப்படி ஒரு நேரத்தை சந்திரன் கொடுப்பார் அப்படிங்கிறத கன்னிராசி நேர்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பழி வாங்குறேன், பழிக்கு பழி, புளிக்கு புளி, ரவுடி, நானும் ரவுடி தான் அப்படின்னு இந்த வம்பு சண்டை, சட்டம் சமூகம் காவலில் ஆஹா ஓஹோன்னு பேசுறது கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சுக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை எண்ணி துணிய கருமம், ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம், ஏன் ரிவர்ஸ் அடிக்கணும், தைரியமாக துணிஞ்சு வந்தது வருது போனது போகுது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்குங்க. ஒரு சொற்பமான லாபம் அப்படிங்கிறது உண்டு. பொருளாதார தடைகள் வரும், ஆனால் உங்கள் புட்சாலித்தனமும் கெட்டிக்காரத்தனமும் ரொட்டேஷனும் ரொம்ப பிரமாதமாக நடந்துடும். ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது, அப்புறம் இந்த அஞ்சாரை பெட்டிக்குள்ளே வச்ச போனோம், இந்த புக்குக்குள்ளே வச்ச போனோம், இந்த டிராவுக்குள்ளே வச்ச போனோம், இந்த புடவைக்குள்ளே வச்ச போனோம், இதெல்லாம் தேட வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ரொட்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி சூப்பராக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள் கொடுக்கறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, இப்படி தெரியாத இடத்துல இருந்துடணும் அப்படிங்கிறத எண்ணம் துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக இன்றைக்கி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு, அப்போ ஸ்பீடு போகும்போது என்னன்னா சேஃப்டி கொஞ்சம் குறைஞ்சிடும். கொஞ்சம் டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறதும், கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நிறைய காரியங்கள் செய்கிறதும், அதே மாதிரி வாகன ஆவணங்கள், தணிக்கை ஆவணங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக வச்சுங்க. அரசாங்க பாலிசிஸையோ ப்ரொசீஜர்ஸையோ சிஸ்டம்ஸையோ பப்ளிக் பிளேஸில் குவஸ்டின் பண்ணிடாதீங்க. ரொம்ப பெரிய வில்லங்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அரசு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் இயங்கிட்டு இருக்குது. ஓ, நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கேட்குறோம், இவங்க இன்ஸ்டன்ட்லாம் முடியாதுங்க, கான்ஸ்டண்ட்டாக தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற வார்த்தை மாலை பொழுதில் ஒரு சந்தோஷத்திற்குரிய செய்தி நிச்சயமாக விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை, மலர்கள், பழங்கள், இது போன்ற திடீர் வரவு அப்படிங்கிறது இல்லத்தில் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல், மன உளைச்சல், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை. இந்த சீசனாலிட்டியில் போய் யாராவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மோரெல்லாம் போட்டு அடிச்சு சாப்பிடுவாங்களா, தயிர்லாம் சாப்பிடுவாங்களா, சீசன் சீதோஷணத்துக்கு தகுந்த மாதிரி உணவுப் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு. பே அப்படின்ற கூடாது, எதாக இருந்தாலும் தேன்னு தைரியமாக நிற்கணும். போராடுபவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம், தனியாய் வந்தோம் இந்த உலகத்தில், துணிவை தவிர வேறெதை துணையாய் கொண்டோம், இந்த ரெண்டு வார்த்தையும் தனுசு ராசி நேர்கள் மனசில் வச்சுக்கணும். சாணக்கியனோட வைராக்கியம் தான் சந்திரகுப்தர் ராஜ்யம் அப்படிங்கிறது வந்தது, உங்களுடைய வைராக்கியம் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சில்லறை வியாபாரம் சின்ன சின்னதாக இருக்கும். கொஞ்சம் நம்ம எப்பேற்பட்டாலும் நாம் போய் இந்த சின்ன வியாபாரத்தை சரி விடு பார்ப்போம், திருடல ஏமாத்தில் போய் சொல்லலை, இதை தவிர்த்து பாக்கி இருக்க எது செஞ்சாலும் ஓகே தான் அப்படின்னு டைவர்சிஃபிகேஷனுங்கிறது நிறைய இருக்கும். இந்த நினைவோ ஒரு பறவை அது விரிக்கும் தன் சிறகை அப்படின்ற மாதிரி மனம் போன போக்குலேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த ஜோதிடம்,
கன்சல்டிங், அப்புறம் லா, சட்டம், இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சமபலத்தோடு பார்த்து ஆராய்ந்து பகுத்தாராய்ந்து இதுதான் உண்மையான பகுத்தறிவு. இந்த ஜோதிடத்தில் ஒன்றும் இல்லைன்னா என்னைக்கும் அந்த ஜோசியத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இட் ஹாஸ் அ மீனிங். ஜோதிடம் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத மகர ராசி நேர்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, நோ கிராஸ் கட்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கோளிகள் கையாமல் இருந்தாலே இன்னைக்கு நாள் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், மின் மோட்டரை இயக்குவதில் தடைகள், கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் சண்டை சச்சரவு வாத விவாதம், கட்ட வைக்கட்டுமா கட்ட அவுக்கட்டுமா, டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும், பனி சுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு தெய்வங்களை வழிபாடு செய்கிறதும், பிரார்த்தனைகள் பண்ண, தெய்வத்தினுடைய கதைகள் கேட்கிறதும், நல்ல இசையுடன் கூடிய பாடல்களை கேட்கிறது டெஃபினட்டாக ஒரு மேன்மை தரக்கூடிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம், தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள், பங்காளிகளோட பேரை டெஃபினட்டாக இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் பேசியோ, குலதெய்வ வழிபாடை பற்றி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்களை வெளியில் கொண்டு வரதோ, அதே மாதிரி நம் குலத்தை பற்றின ஒரு நினைவு, குல தர்மத்தை பற்றின ஒரு நினைவு, எங்கள் இதில் இது ஃபேமஸுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட சின்னங்கள், பாரம்பரியமான உணவு தானியங்கள், இதை வாங்கக்கூடிய அமைப்பு கூட நிச்சயமாக இருக்கும். ஒரு சின்ன விரயத்துடன் கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம், அந்த விரையெல்லாம் பண்ணால் தானே சந்தோஷம் வரும். ஜோசியர்கிட்ட உட்காந்தா கூட ஃபீஸ்ன்னு ஒன்று கேட்பார் இல்லை, அதே மாதிரி தான். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். 100க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், மக்களின் நம்பிக்கையான சேவையில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்று மையம். உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.